வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்க துருப்புகளுக்கு எதிரான இரானிய ஆதரவு இராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களின் தாக்குதல்கள் திடீரென்று சில தினங்களுக்குள் கணிசமாக குறைந்தன. அதற்கு காரணம் அடுத்து என்ன செய்வது என்ற முடிவை ஈரானால் உடனடியாக எடுக்க முடியவில்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். கடந்த வாரம் நடந்து அமெரிக்கா ஈராக்கிலும் சிரியாவிலும் நடத்திய மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதல்கள் மற்றும் ஆளற்ற விமானம் மூலம் ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கத்தின் தளபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின் ஒரு திடீர் அமைதியை ஈராக்கிலும் சிரியாவிலும் காணக்கூடியதாக இருந்தது. அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஹட்டாய் ஹெஸ்போல்லா இயக்கம் தமது தளபதியை அமெரிக்க ஆளற்ற விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு எந்த பதிலடியும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் அமெரிக்காவை அச்சுறுத்தும் ஆயுதங்களையும் உந்துதல்களையும் இன்னமும் கொண்டிருப்பதாக பிராந்திய வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜனவரி 28 மூன்று அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா கொடுத்த பதிலடிகளுக்கு பின் ஈராக்கில் அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்கள் கணிசமாக குறைந்துள்ளன என்று வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட்டில் ஈராக்கி விவகாரங்களுக்கான நிபுணர் மைக்கேல் நைட்ஸ் கூறினார். அவர் மேலும் கூறிய போது அமெரிக்க விமான தாக்குதல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் திடீர் அமைதிக்கான தீர்க்கமான காரணி என்ன என்பதை எங்களால் உறுதியாக கூற முடியாது என்று கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ஒரு பாதுகாப்பு மற்றும் அரசியல் கயிற்றில் நடந்து வருகிறது. 3 அமெரிக்க துருப்புகளை கொண்டு 40 மேற்பட்ட அமெரிக்க துருப்புகளையும் காயப்படுத்தி ஆளற்ற விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் தோல்வி என்பது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியாக முடிந்துவிடும். குறிப்பாக அமெரிக்காவின் தேர்தல் ஆண்டில் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஜோ பைடன் நிர்வாகத்துக்கு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ஜோ பைடன் பலவீனமாக இருக்கிறார் என்று காட்டினால் தேர்தலில் உத்தரவாதமான தோல்வி ஏற்படும். ஜுடானில் அமெரிக்க இராணுவத்திலும் தாக்கப்பட்டதற்கு அமெரிக்கா ஈரானை தாக்க வேண்டும் என்று எதிர்கட்சியினர் மட்டுமின்றி ஆளும் கட்சியினரை கூறத் தொடங்கியிருந்தார்கள். ஈரான் மீது நேரடியான தாக்குதல் என்ற தந்திரோபாயத்தை ஜோ பைடன் நிர்வாகம் இதுவரை தவிர்த்து வருகிறது. ஏனென்றால் அது மிகவும் ஆபத்தான மோதலுக்கான பாதையை திறந்து விடலாம். அதே நேரத்தில் ஈரான் மீது ஏதாவது பதிலடி கொடுக்காவிட்டால் அதுவும் ஆபத்து தான். பிப்ரவரி 2 ஈராக் மற்றும் சிரியாவில் 7 85 இலக்குகளை தாக்கிய அமெரிக்க விமான தாக்குதல்களில் அந்த இரு நாடுகளிலும் உள்ள ஈரானிய இராணுவ இலக்குகளும் தாக்கப்பட்டன. அந்த தாக்குதல்களில் இரு நாடுகளிலும் சேர்த்து 40 ஈரானிய மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் துருப்புகள் கொல்லப்பட்டனர். அதன் பின் ஒரு ஹட்டாய் ஹெஸ்போல்லா தளபதியை கொன்றபோது அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் வெளியிட்ட அறிக்கையில் கொல்லப்பட்ட தளபதி தான் ஜுடானில் உள்ள அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களை நேரடியாக திட்டமிட்டு உத்தரவிட்டவர் என்று கூறியது. அதுவரைக்கும் ஜோ பைடனின் கத்திமேல் நடக்கும் வித்தை சரியாகத்தான் வேலை செய்தது. அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பான இயக்கங்களை அமெரிக்கா குறிவைக்கிறது என்பது மட்டுமல்ல, அதற்கு உத்தரவு கொடுத்த அல்லது ஆயுதம் கொடுத்த ஈரானிய இராணுவத்தையும் அமெரிக்கா விட்டுவிடவில்லை என்று காட்டப்பட்டுள்ளது. அதை பற்றி வெளிப்படையாக பேசுவதும் பெருமை பேசுவதும் அமெரிக்க அரசியலுக்காக மட்டும் செய்யப்பட்டதல்ல, ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையை கலந்த செய்தியும் அதில் உள்ளது. எமது துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் எமது பதிலடி தீவிரமாக இருக்கும் என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. அதன் பின் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை விட்டுவிட்டு சிரியாவில் அமெரிக்க ஆதரவு குர்திஷ் இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானிய தரப்பு. அது ஈரானிய நிலைப்பாடு. நேரடியாக அமெரிக்க தளங்களை தாக்கினால் வில்லங்கமான பதிலடிகளை எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடக்கி வாசித்து ஒரேடியாக அமைதியாகிவிட்டால் அது கௌரவ பிரச்சனையாகிவிடும். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் நாம் பேசிய போது அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் மீண்டும் தொடங்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். காரணம், அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் முழுமையாக நிறுத்தப்பட்டால் அதன் பின் ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களால் ஈராக்கில் அரசியல் செய்ய முடியாது. இந்த ஈரானிய ஆதரவு ஈராக்கிய இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் இரட்டை முகங்கள் உள்ளன. ஒரு ஆயுதமேந்திய இயக்கம், இரண்டாவது அரசியல் கட்சி. துப்பாக்கி ஏந்தும் அனைத்து இயக்கங்களும் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தாவிட்டால் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அமெரிக்க படைகளை தாக்கும் இயக்கங்களை மேலும் பயமுறுத்துவதற்கு அவர்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துவது அமெரிக்க உக்தி. இது ஒரு வரையறுக்கப்பட்ட நோக்கம். ஏனென்றால் அமெரிக்காவால் தமது தளங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் அபாயங்களை முழுமையாக அகற்ற முடியாது. ஆளற்ற விமானங்கள் அல்லது ராக்கெட்களை பறக்க விடுவது ஈராக்கிலோ சிரியாவிலோ மிகவும் எளிது. அதிகபட்சம் இந்த வகையான தாக்குதல்கள் அமெரிக்க துருப்புகளை கொல்லக்கூடிய விதத்தில் இல்லாமல் ஈரானால் பார்த்து கொள்ள முடியும். ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது நடத்த ஆரம்ப தாக்குதல்களை உன்னிப்பாக கவனித்தால் அது தெளிவாக புரியும். அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஏவப்பட்டு ஆளற்ற விமானங்களும் ராக்கெட்களும் அமெரிக்க இராணுவ தளத்திற்கு அருகே போய்விடும்.
ஆனால் உள்ளே போய்விடாது. அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தினோம் என்று ஈராக்கி ஷியா பிரிவு இயக்கங்கள் தமது வாக்காளர்களுக்கு கணக்கு காட்டி விடுவார்கள். நியூ லைன்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் மூலோபாய மற்றும் கண்டுபிடிப்புகளின் மூத்த இயக்குநர் நிக்கோலஸ் ஹெராஸ் இது பற்றி கூறிய போது, பைடன் நிர்வாகம் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் போது ஒரு கவனமான பாணியினை பின்பற்றுகிறது. ஈராக்கில் உள்ள முக்கிய ஈரானிய ஆதரவு இயக்க தலைவர்களை நேரடியாக தாக்கிக் கொள்கிறது. அதன் மூலம் அமெரிக்க துருப்புக்களை தாக்கினால் அமெரிக்காவிடமிருந்து பழிவாங்கப்படுவதை தவிர்க்க முடியாது என்ற பலமான செய்தியை அனுப்புகிறது. அதே நேரத்தில் மோதலை விரிவுபடுத்துவதற்கு ஈரானை தூண்டக்கூடிய தாக்குதல்களை தவிர்க்கிறது. அதையேதான் ஈரானும் செய்கிறது. ஈரானிய ராணுவம் ஒருபோதும் அமெரிக்க தளங்களை நேரடியாக தாக்கியதில்லை. அதனால் அமெரிக்க இலக்குகளை தாக்குங்கள் என்ற உத்தரவு உத்தரவாதமாக ஈரானிடமிருந்து ஈராக்கிய இயக்கங்களுக்கு போகும். அது எப்போது என்பது ஈரானின் கணிப்பீட்டில் தங்கியுள்ளது. ஆனால் அதிக காலம் தாமதிக்க மாட்டார்கள்.